மோடியினுடைய அமெரிக்க பயணம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற மசோதாவும் நிறைவேறப் போகுது அமெரிக்காவில் ஆட்சி நியூஸ் தடை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்தியாவிலையும் தடை பண்ணணும்னு அமெரிக்காவினுடைய பிளிங்கன் இருக்கக்கூடிய கோரிக்கை ஆட்சி நியூஸ் யாரோடது ரஷ்யாவோடது ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் என்ன பிரச்சனை பார்க்கல வாங்க இதெல்லாத்தையும் கடந்து அலான் மஸ்க் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை மட்டுமல்லாமல் இலங்கையில் நடக்கக்கூடிய தேர்தலும் ஜம்மு காஷ்மீரில் நடந்திருக்கக்கூடிய தேர்தலும் அதற்கு முன்னதாக ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கெமினி அவர்கள் இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை பிஜேபிக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் ஒன்று கொடுத்துருக்காரு அது என்ன இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் பொதுவாக ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடக்கும்போது கடும் பதட்டங்களுக்கு மத்தியில் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும் இப்போ அந்த பதட்டம்லாம் இல்லை நிதானமாக தெளிவாக மக்கள் வாக்களிச்சிருக்காங்க ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் வந்து கடைசியாக லாஸ்ட்டு ஐந்து மணி நிலவரப்படி கிடைத்த தகவல் இதுதான் தான் தொண்ணூறு தொகுதிகள் இருக்குது சட்டமன்ற தொகுதி இதில் நாற்பத்தி ஆறு தொகுதிகளை யார் ஜெயிக்க போகிறாங்களோ அவங்க தான் வின்னர் கரெக்டா அப்போது இதில் பாஜகவினுடைய மெஜாரிட்டி அவங்க தனித்து ஆட்சி பண்ணணும் அப்படின்னு அதில் ஆசைப்படுறாங்க அதற்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சூழ்ச்சியாக இப்போவே வந்து நிறையா இண்டிபெண்டாக சுயேட்சையாக வேட்பாளர்கள் இருக்காங்கல்ல அவங்கள ஏகப்பட்ட பேரை வந்து விலக்கி வாங்கியிருக்காங்க காசு கொடுத்து அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு இதன் காரணமாக சுயேட்சை கடன் இடத்துல விண்ணாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது பிடிஐ கட்சிகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுடைய வாக்குகள் செதுவதற்கு வாக்கு வாய்ப்பு இருக்குது மெகபூபா முக்தி அவங்க பிஜேபியோட வந்து கூட்டணி கிடையாது அப்படிங்கிறத அறிவிச்சுட்டாங்க பிஜேபிக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு சப்போர்ட்டான ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா குலாம் நபி ஆசத் தான் அவரை கையில் வச்சுக்கிட்டு தான் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில உள்ளூரில் இருக்கக்கூடிய நிலவரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து காரணம் என்னென்னா அங்கே பிஜேபிக்கு அதிகமான அளவில் வாக்குகள் கிடைக்காததுக்கு ஒரு காரணம் ஜம்முவில் வாக்குகள் கிடைக்காது காஷ்மீரை தான் அவங்க குறி வச்சுருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில் வந்து அதிகமான அளவில் காஷ்மீருடைய சில குறிப்பிட்ட இடங்களில் வந்து அவங்க போட்டியே இடலை ஜம்மு மீது அதிகமான அளவில் பிரச்சாரங்கள் ஜம்முவில் இருந்தது அதே நேரத்தில் காஷ்மீரில் பிரச்சாரங்கள் பெருசாக பண்ணலை காரணம் என்னென்னா த்ரீ செவன்டி சிஏஏ உள்ளிட்ட இந்த மாதிரியான புதிய புதிய சட்டங்கள் வந்து ஜம்முவில் பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரும் ஸோ அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் எதுவுமே வந்து பிஜேபிக்கு கிடைக்காது அப்படிங்கிறத பிஜேபி தெளிவாக நம்புகிறாங்க அந்த வாக்களிக்க கூடிய மக்கள் கூட அதையே தான் நினைக்கிறாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப கூர்ந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கு இது எல்லாத்தையும் கடந்து வந்து சுயேட்சைகளாக விளக்கி வாங்கிட்டாங்க அதே நேரத்தில் எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்லாமல் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு ஸோ இந்த எலெக்ஷனை விட்டாங்கன்னா அடுத்து ஜம்மு காஷ்மீர்ல அவங்க ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஜம்மு காஷ்மீரில் எலக்ஷன் நடந்த கையோட அஞ்சு மணிக்கு எலெக்ஷன் முடியுது ஆறு மணியோட க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கரெக்டாக ஆறு மணிக்கு மேலே வந்து ஒரு செய்தி வெளியில் வருது ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியா முழுவதும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய தொடக்க காலகட்டத்தில் நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளையும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருந்து அடுத்ததாக இந்தியா முழுவதும் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கிற செய்தி வெளியாக இருக்குது பிரதமர் நரேந்திர மோடி இதற்கான ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க சைட்லேருந்து இப்போ ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து செய்தி லீக் ஆகியிருக்கு ஸோ இனிமே நாடு முழுவதும் உள்ளாட்சி தேர்தல் முதற்கொண்டு இனிமேல் எலெக்ஷன் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு சேராக வாக்களிக்க போகிறீங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கவுன்சிலரையும் நீங்களே தான் தேர்ந்தெடுக்க போகிறீங்க பக்கத்துலேயே ஒரு போட்டி இருக்கும் பிரைம் மினிஸ்டரையும் நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க போகிறீங்க அதுக்கு பக்கத்தில் இன்னொரு போட்டி இருக்கும் நம்ம நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தமிழ்நாட்டு குடிமகனான இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய முதல்வர் யாருங்கிறதையும் நீங்கள் ஒரே நேரத்தில் தீர்மானிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்படிப்பட்ட நேரத்தில் ஜம்மு காஷ்மீருடைய வாக்கு வந்து அந்த பிஜேபிக்கு கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே ஈரானுடைய சுப்ரீம் லீடர் வந்து கமினி அவர்கள் சொல்லியிருந்த வார்த்தைகளை இந்த இடத்துல நினைவுபடுத்த விரும்புகிறேன் இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுபான்மையினர்கள் பெரிய அளவில் சிரமப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கமினி அவர்கள் சொல்லியிருந்தார் அதுவும் மியான்மரில் இருக்கக்கூடிய ரோஹிங்கா முஸ்லீம்கள் எப்படி கஷ்டப்படுறாங்களோ காசாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எப்படி கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரியான ஒரு நிலை இங்கே வந்து இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறத ஜம்மு காஷ்மீர் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் பேசியிருந்த விஷயத்தை நம்ம இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லணும் ஜம்மு காஷ்மீர் எலெக்ஷனுக்கு முடிஞ்சதுக்கு பிறகு ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான அறிவிப்பை இங்கே பிரதமர் அலுவலகத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் உறுதிப்படுத்துது ஸோ இந்த ரெண்டையுமே நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான விவரங்கள் புரியும் இதே நேரத்துல இது அப்படியே பேரலனா மோடியினுடைய அமெரிக்க பயணம் அடுத்த வாரம் நிகழப்போகுது அப்படிங்கிற செய்தி மோடி அமெரிக்காவுக்கு எதுக்காக போறாரு அப்படிங்கிற கேள்வி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்போது இவ்வளோ பெரிய எலக்ஷனை இந்தியாவில் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அமெரிக்கா கூப்பிட்டு கேட்க தான் செய்வாங்க ஓ இவ்வளோ பெரிய எலக்ஷனை கண்டக்ட் பண்றீங்களே எப்படி உங்களால் சாத்தியப்படுது நம்முடைய இந்தியாவில் வந்து ஐநூறுரூபா ஆயிரரூபாவெலாம் செல்லாதுன்னு அறிவித்த போதே உலக நாடுகள் பதட்டம் அடைஞ்சிச்சு இது இந்தியாவில் பெரிய கிரைசிஸ் ஏற்படுத்த போகுது அப்படின்னா ஆனால் மக்கள் சத்தமே இல்லாமல் போராட்டம் பண்ணாங்க ஸோ இப்படி இதான் இந்தியாவினுடைய ஜனநாயகம் ஸோ அப்போ இதை எப்படி செய்கிறீங்க அப்படிங்கிறத கேட்க போகிறாங்க இவர் இங்கே போகிறாரு அப்படிங்கிறத ஒன் வீக் முன்னாடியே டிசைட் பண்ணிட்டாங்க இப்போது பிரதமர் நரேந்திர மோடி பைடனை பார்க்க போகிறாரு ட்ரம்ப்பையும் பார்க்க போகிறாரு ட்ரம்ப் வந்து இந்தியாவை பற்றி விமர்சனம் பண்ணாலும் மோடி வந்து ரொம்ப நல்ல மனிதர் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சது இந்த இடத்துல சுட்டிக்காட்ட விரும்பு அப்போது இந்தியாவுக்காக அப்படிங்கிறத தாண்டி மோடிக்காக அமெரிக்கா அப்படிங்கிற அளவுக்கு இப்போது ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது ஒரு பக்கம் இப்போ அப்படியே பேரலெலாம் இன்னொரு செய்தி இருந்து பிளிங்கர் கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்பு ரஷ்யாவினுடைய ஆர்டி நியூஸ் இருக்குல்ல அதை நாங்கள் பேன் பண்ணிட்டோம் அமெரிக்காவில் அதே மாதிரி இந்தியாவும் ஆர்டி நியூஸை பேன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருக்கார் இந்தியா மேலே எதுக்கு நீ திணிக்கிற ஆப்டி நியூஸ் ரஷ்யாவோடது அது வந்து எங்களுக்கு வேணுமா வேணாமாங்கிறது இந்தியன் கவர்மெண்ட் முடிவு பண்ணணும் அப்போ இந்தியன் கவர்மெண்டில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டரை கூப்பிட்டு ஆர்டி நியூஸ் வந்து இந்தியாவில் பேன் பண்ணணும் அப்படிங்கிறத பைடன் மூலியமாகவும் ட்ரம்ப் மூலியமாக நெருக்கடி கொடுக்க போகிறீங்களா அப்போ இதுக்காக தான் பிரதமர் நரேந்திர மோடி அங்கே போயிருக்கா போக போகிறாரா அப்போ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு தொலைக்காட்சியை பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆர்டி நியூஸ் சாதித்தது என்ன அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல யோசிக்க வேண்டிய தேவை இருக்குது ஆர்டி நியூஸ் எப்படி ட்விட்டர் வந்து இஸ்ரேல் காசா ரிலேட்டடான விஷயங்களை தோலை உறிச்சு தொங்க விட்டு எல்லா வீடியோக்களையும் வெளியிடுவதற்கான அனுமதியை கொடுக்குதோ எந்தெந்த சேனல்கள்லாம் ஒரு காலத்தில் சன் டிவின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அந்த சன் டிவி காமிக்கக்கூடியதான் செய்தி மீதி இருக்கக்கூடிய செய்திகள் எதுவுமே நம்மளுக்கு காண்பிக்கவே படாது அப்போது ஒரு தலைபட்சமான செய்திகள் மட்டுமே நம்ம கடனில் படும் இரண்டு புறத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை கொண்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் எது சரி எது தப்பு அப்படிங்கிறத மக்கள் பகுத்தறிவை பயன்படுத்தி சிந்திக்க முடியும் அப்படிப்பட்ட வாய்ப்பு நம்ம தமிழ்நாட்டில் இல்லாமல் இருந்தது அந்த பிளாட்ஃபார்மை ஓப்பன் பண்ணி விட்டது தான் இந்த சோஷியல் மீடியா ஸோ எக்ஸ் தலங்களாகட்டும் இன்ஸ்டாவாகட்டும் ஃபேஸ்புக் ஆகட்டும் இதன் மூலியமாக தான் நம்ம ஏகப்பட்ட கருத்துக்களை பரிமாறுறோம் அப்போ இந்த பரிமாறக்கூடிய விஷயங்களை ஆட்சி நியூஸ் வந்து தளங்களில் இருந்து அல்ஜிசீரா உள்ளிட்ட தளங்கள்லாம் இல்லைன்னா இன்றைக்கி செய்திகளை பார்க்க முடியாது அப்போது இந்த ஆட்சி நியூஸினுடைய இம்பார்ட்டன் என்ன அப்படிங்கிறது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்ச அளவில் மோடி ஆற்றி நியூஸை பேன் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டார் ஏன்னா ரஷ்யாவினுடைய புட்டின் மீது அவர் கொஞ்சம் பயம் கொண்டவர் அதே நேரத்தில் நட்புறவும் இருக்குது ஸோ அந்த நட்புறவு இருக்கிறதுனால ஆற்றி நியூஸ் இந்தியாவில் பேன் செய்யப்படாது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது நம்ம ஊர்ல தாங்க எல்லாரும் எதிர்கட்சிகள் ஆளு கட்சி அடிச்சு கொடுத்துடுறாங்க ஆனால் கமலா ஹாரிஸ் பாருங்க ட்ரம்ப்புக்கு ஃபோன் பண்ணி என்னங்க உங்க மேல சூ துப்பாக்கி சூடெலாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நலம் விசாரிக்கிறாங்க ட்ரம்ப் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை கமலா இதெல்லாம் நம்ம பார்க்காதா அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு ஸோ ட்ரம்ப் உயிரோடு இருப்பது எனக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிற வார்த்தையை தாண்டி ட்ரம்ப் நலமோடு இருப்பது எனக்கு மகிழ்ச்சிங்கிற வார்த்தையை அவங்க பதிவு செஞ்சதை இந்த இடத்துல கவனிக்கணும் ஸோ கமலா ஹாரிஸ் வந்து ஃபோன் பண்ணி பேசக்கூடிய அளவுக்கு ரெண்டு பேருக்கு இடையில நல்ல உறவுகள் இருக்கிறது இந்த உறவு தான் அமெரிக்காவினுடைய ஜனநாயகத்தையும் குடியரசையும் ஒரு சேர கட்டமைத்து அந்த நாட்டை வந்து ஒரு நாட்டாமையாக வழிநடத்தி கொண்டு போகிறது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு இது எல்லாத்தையும் கடந்து நம்ம பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய இலங்கையில் எலெக்ஷன் வருது ஸோ இலங்கைக்கு ரொம்ப பெரிய அளவில் நெருக்கமாக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா சீனா சீனா தான் அவங்களுக்கு பொருளாதார ரிலேட்டடாக ஏகப்பட்ட உதவிகளை செய்யுது நம்ம அண்டை நாடான பாகிஸ்தானுக்கு உட்பட பங்களாதேஷுக்கு கூட பாகிஸ்தான்லேருந்து ஆள் அனுப்பி பங்களாதேஷில் பெரிய போராட்டம் நடத்தி அங்கே இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனாவை வெளியில தரத்தி விட்டாங்க அவங்க இந்தியாவில் அரைக்கலாம இருக்காங்க அப்போ பங்களாதேஷில் என்ன நிலைமை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மோடியை கூப்பிட்டு பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இலங்கையில எலெக்ஷன் வர போதியா அதுக்கு என்ன பண்ண போறது ஸோ இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்திரத்தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ரிலேட்டடா மோடியை கூப்பிட்டு பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ பைடனையும் ட்ரம்ப்பையும் ஒரு சேர சந்திக்க போறாரு மோடி அப்படிங்கிற விஷயம் ஸோ அண்டை நாடுகளுடைய நட்புறவை இந்தியா பலப்படுத்தி உறவுக்கு கை கொடுத்து உரிமைக்கு குரல் கொடுக்கக்கூடிய இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இந்தியா தொடர்ந்து அந்த விலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது ஆனால் நம்ம இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அங்கே போய் அவர் சில விஷயங்களை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கிட்ட என்ன பேசணும் ஜெல ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின்ட்டு என்ன பேசணும் இந்த ரெண்டு பேர்ட்டையும் பேசுனதன் மூலிமா இந்த போரா நிறுத்துறதுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் என்ன சொல்லியிருக்காரு ஃபோனில் அப்படிங்கிற விஷயத்தையும் பைடன்ட்டு சொல்ல வேண்டிய தேவைகள் ஏற்படும் பார்த்தா அதுக்கு வெனிசுலா அப்படிங்கிற நாடு அந்த நாட்டில் ஏற்படக்கூடிய புரட்சி அந்த நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மதுரா அப்படிங்கிற நபர் அவருடைய ஃப்ளைட்டையே வந்து நீங்க புடிச்சு சிறை வச்சுட்டீங்களே இது ஜனநாயகத்துக்கு விரோதம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மோடி வாயத்திறந்து அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவிப்பார் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த இடத்துல மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு இப்படி உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய செய்திகள் எல்லாத்தையுமே நுனி விரல்ல வச்சுக்கிட்டு நம்ம உங்களுக்கு ஏகப்பட்ட செய்திகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தானே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால் உலக நாடுகள் முழுவதும் நடக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் உங்கள் முன்னாடி கொண்டு வரக்கூடிய பிரசாத் சிக்னேச்சருக்கு ஆதரவு தாங்க முடிஞ்சளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதெல்லாமே உங்களுக்கு பிடிக்குங்கிற நம்பிக்கையில் தான் கடந்த விட்டு விட்டு இப்போ இந்த வேலையை முழு நேரமாக எடுத்து இருக்கோம் ஸோ மக்கள் ஆதரவு கொடுங்க என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்